செவன்டீன் சென்ச்சுரியோட இறுதியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு சின்ன நாடு டெக்கன் பகுதி, இன்னைக்கு இருக்கிற கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷில் கொஞ்சம், தெலுங்கானா, ஆந்திரா, அப்புறம் தமிழ்நாட்டிலே கொஞ்சம், இந்த பகுதியில் ஒரு சின்ன நாடாக இருந்தது. ஒரு பவர்ஃபுல் பெரிய மராட்டிய நாடாக உருவெடுக்க காரணம் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ். ஸோ இவர் ஷாஹாஜி அப்புறம் ஜிஜாபாய் அவர்களுக்கு 1630 சிவ்நெறி கோட்டையில், இது புனேல இருக்கு, அங்கே தான் பிறக்கிறாரு. அப்புறம் அவர் தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் அவங்களோட வளர்ப்பு தாய் செவிலி தாய் மாதிரி அவங்க தான் ஃபுல்லாக வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பப்போ சண்டை போகிறதுக்கு போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு பிரேவ் லேடி ஜிஜாபாய் அவர்கள். ஸோ அப்போ அவங்களோட செவிலி தாய் தாதா கொண்டு தேவ், ஸோ அவங்களோட வளர்ப்பு அப்புறம் போர் பயிற்சி அதில் இளம் வயதுலேருந்து ஒரு பெரிய வீரராக வளர்ந்துட்டு வராரு. ஸோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஜாவ்லின்ற இடத்தை வந்து கைப்பற்றுறாரு. ஸோ ஜாவ்லி வந்து புனே டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. அது கைப்பற்றதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மாவல் அப்படின்ற ஹைலாண்ட்ஸ், அது சின்ன குன்று, அது மகாதியோ இல்ல மகாதேவா ஹில் ரேஞ்ச், ஸோ அந்த ரேஞ்சில இந்த மாவல் இருக்கு. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவரா உருவெடுக்கிறாரு. அங்கேருந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு. பிஜாப்பூர் மன்னருக்கு எதிராக போர் தொடுக்கிறாரு. அப்புறம் முகலாயர்களுக்கு எதிராக அடிக்கடி சண்டை போடுவாரு, குறிப்பா அவுரங்கசீப் மன்னருக்கு அகேன்ஸ்டா. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் உருவாகுச்சு. அவரோட ஒரு ஒரு போர் யுக்தி, இந்த சண்டை போட்ட விதம், தப்பிச்ச விதம், அவருடைய மாட்டுகிறாரு. ஸோ அவரோட போர் யுக்தி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குரிலா வார்ஃபேர், அதாவது திடீர் தாக்குதல், சடனாக ஒரு ஆம்புஷ் இல்லை ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவார் சண்டை போடுறது. ஏன்னா பெரிய ஆர்மியை வந்து ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரி ஒரு யுக்தியை ஃபாலோ பண்ணார். இது இல்லாமல் இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சவுத் இல்லை சர்தேஷ் முக்கி, இதை பேஸ் பண்ணின ஒரு ரெவன்யூ கலெக்ஷன், அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரி கலெக்ட் பண்ணுறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அதை வச்சு ஒரு பெரிய மராட்டிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. ஸோ இந்த சவுத் சர்தேஷ் முக்கிய பற்றி நம்ம அப்புறமா படிப்போம். மராட்டிய மன்னர் சிவாஜி பார்த்தீங்கன்னா 1674-1680 வரைக்கும் ஆட்சி பண்ணாரு. 1674 தான் முடிசூட்டப்படுறாரு அவரோட 44வது வயசுல. ஸோ அப்பலேருந்து ஒரு நிலையான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தது பார்த்தீங்கன்னா அப்போ சத்ரிய ஜாதி குடும்பங்கள்லாம், அவங்கள வந்து தேஷ்முக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் விவசாய அப்புறம் நாடோடி ஜாதி மக்கள் அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து குன்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து மராட்டிய ராணுவம் ஆர்மியோட பேக் போனாக இருந்திருக்காங்க, பின்புலமா இருந்திருக்கிறாங்க. அதுலேருந்து இந்த நாடோடி ஜாதி மக்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து மராட்டிய ஆர்மியில ஜாயின் பண்ணி சிவாஜி அவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த பலங்கள், அதாவது தேஷ்முக்ஸா இருக்கட்டும், இந்த குன்பீஸா இருக்கட்டும், இந்த மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து முகலாயர்களை எதிர்த்தாரு சிவாஜி மன்னர். ஸோ அவரோட இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பவர் வந்து சில ஆண்டுகளுக்கு வந்து அவரோட குடும்பங்கள் இருந்தாங்க, ரொம்ப ஃபியூ இயர்ஸ். அதுக்கப்புறம் அது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்த சித்பவன் பிராமணர்கள் அவங்க வந்து பிரின்சிபல் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை வந்து பேஷ்வா அப்படின்னு மராட்டியில் சொல்லுவாங்க. மராட்டியர்களோட கேபிட்டல பூனா இருந்திருக்கு, இப்போ பூனேன்னு சொல்றோம். அப்புறம் பெஷாவாஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலமான ராணுவத்தை வந்து உருவாக்குனாங்க. இவங்களோட யுக்தி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்களோட கோட்டையை வந்து பைபாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, டைரக்டாக போய் தாக்க மாட்டாங்க. ஏன்னா ஹெவியாக இருக்கும், போய் சண்டை போட்டோம் அப்படின்னா நிறைய இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பைபாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸ்லாம் இருக்கும் பாருங்க, நகரங்கள்லாம், அதை அட்டாக் பண்ணுவாங்க. இது இல்லாமல் முகலாயர்களோட ஆர்மியை வந்து எங்கெல்லாம் வந்து சண்டை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் வந்து அவங்களோட சப்ளை செயின் வந்து வீக்காக இருக்கும், அதாவது அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அந்த மாதிரி சப்ளைஸ் எல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ, அதே மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வரத்துக்கு எங்கெல்லாம் லேட் ஆகுமோ, அதாவது உடனே ஆட்கள் வரத்துக்குள்ள எங்கெல்லாம் லேட் ஆகுமோ அந்த இடத்த போய் பார்த்து அட்டாக் பண்ணுவாங்க பேஷ்வாஸ்க்கு கீழே இருக்கிற ஆர்மி. ஸோ 1720 1761 வந்து மராட்டி எம்பையர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா முகலாய சாம்ராஜ்யத்திலேருந்து இடங்களை வந்து செதுக்கி எடுத்துட்டாங்க. 1720s வந்து மால்வா அப்புறம் குஜராத்தை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. 1730s வந்து மராட்டிய மன்னர் வந்து டெக்கான் பகுதியோட ஆட்சியாளராக திகழப்படுறாரு, மன்னரா, அது வந்து ஓவர் லார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சவுத் அப்புறம் சர்தேஷ் முக்கி இந்த வரிகளை வந்து விதிக்கிறதுக்கு அதிகாரத்தை பெறாரு. ஸோ இந்த சவுத் என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஜமீன்தாஸ் வந்து லேண்ட் ரெவன்யூ, அதாவது லேண்ட்ல வர வருமானத்திலிருந்து 25% கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து அதுக்கப்புறம் டெக்கன் பகுதியில் வந்து மராட்டியர்கள் மராட்டிய ஆஃபீஸர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த சர்தேஷ் முக்கி பார்த்தீங்கன்னா அடிஷனல் டாக்ஸ் 9-10% வந்து லேண்ட் ரெவன்யூ டைரக்டா வந்து ஹெட் ரெவன்யூ கலெக்டர், அதாவது தலைமை நிதி வசூல் பண்ற ஆஃபீஷியல் இருப்பார் பார்த்தீங்களா டெக்கன் பகுதிக்குன்ட்டு, அவருக்கு கொடுக்கறது தான் சர்தேஷ் முக்கி.
ஸோ 1737 பார்த்தீங்கன்னா மராத்தா ஆர்மி வந்து டெல்லியை ரைட் பண்ணாங்க. இவர் நாதர்ஷா ஈரான்லேருந்து வரத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு, ஆனால் ரைட் தான் பண்ணாங்க, போயிட்டு அங்கேயே தங்கலை. ஸோ ரைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மராத்தா எம்பையர் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதில் ஒரு பெரிய பேர் கிடச்சிச்சு, பயம் ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும் மராத்தாஸ் பார்த்தாவே. ஸோ அதுக்கப்புறம் ராஜஸ்தானுக்குள்ளே படையெடுத்தாங்க, பஞ்சாப்குள்ளே, இது ரெண்டுமே நார்த்தில், அப்புறம் பெங்கால் ஒரிசா கிழக்கு பக்கத்தில், அதுக்கப்புறம் கர்நாடகம், தமிழகம், தெலுங்கு பகுதி, தெலுங்கர்களோட பகுதி, இது மூணுமே சவுத். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா கிடையாது, வெவ்வேறு மன்னர்கள் இருந்தாங்க நம்ம சவுத்துல. இங்க எல்லாமே அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சாம்ராஜ்யத்துக்குள்ள இணைச்சிக்கல, நீங்க வந்து எங்களோட சாவர்னிட்டி, எங்களோட அதிகாரத்தை ஏத்துக்குங்க, எங்களுக்கு கப்பம் கட்டுங்க, இதுதான் அவங்களோட ரூலா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, அதாவது நார்த், ஈஸ்ட், சவுத் எல்லா இடத்துலயும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா நிறைய மன்னர்களோட பகை வளர்த்துக்கிட்டாங்க மராத்தாஸ். இதனால என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னால 1761 நடந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பாண்டிபெட், ஆங்கிலேயர்களோட அந்த சமயத்துல இவங்களை யாருமே சப்போர்ட் பண்ணல, அதுதான் இதோட விளைவா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்துட்டு வந்தாங்க மராத்தாஸ். ஸோ ஒரு இடத்த வந்து படையெடுத்து போய் அதை கான்கேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான வரியை வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உடனே. ஸோ கப்பம் என்ன ஏதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல என்ன கண்டிஷன், லோக்கல் என்ன கண்டிஷனோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி, இது இல்லாமல் ட்ரேட் எப்படி இருக்கு, அப்புறம் அங்கே இருக்கிற இந்த ஜமீன்தாரி சிஸ்டம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வரியெல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு, வணிகம் வந்து உடனே படையெடுத்து முடிச்சோடனே ட்ரேட் ரிவைவ் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து பணம் புழங்கணும், வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ இதனால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இந்த மராத்தா ஆர்மி கூடயே பார்த்தீங்கன்னா அவங்களோட குடித்தலைவர்கள், அவங்களுக்குள்ள நிறைய ஜாதிகளாக பிரிஞ்சிருந்தாங்க மராத்தாஸ், அது சர்தாஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்தார்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்தியா, இவங்க குவாலியர் தேசத்து ஒரு ஜாதி மக்கள், சிந்தியா, நம்ம இப்போ ஒரு மந்திரி கூட அதே பேரில் இருப்பார், அவங்க ஒரு குரூப், அப்புறம் கெய்க்வாட், இவங்க பரோடா ஆட்சி செஞ்சவங்க, அப்புறம் போன்ஸ்லே, நம்ம ஆஷா போன்ஸ்லே பாடகி அவர்கள், அவங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து அந்த குடி, அவங்க வந்து நாக்பூர் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சர்தாஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா இந்த வரியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க இன்னும் இராணுவத்தை வந்து பலப்படுத்துவாங்க, ஆர்மியை வந்து பவர்ஃபுல் ஆக்குவாங்க. ஸோ சிந்தியா பார்த்தீங்கன்னா அவங்க உஜ்ஜைன் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, அப்புறம் ஹோல்கர்ஸ் அந்த சர்தார் குடி தலைவர் வந்து இண்டோரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த சர்தார்ஸும் வந்து அந்தந்த நகரத்தை வந்து ஒரு கமர்ஷியல் இல்லை கல்ச்சரல் பொருளாதாரம் மற்றும் ஒரு சமூக மையமா, ஒரு கலாச்சார மையமா கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இண்டோரா இருக்கட்டும், உஜ்ஜைனா இருக்கட்டும், குவாலியர், நாக்பூர் எல்லாமே அதே மாதிரி நல்ல பேர் பெற்று வந்துச்சு. அதே மாதிரி இவங்க கண்ட்ரோல் பண்ண இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரேட் ரூட் எல்லாம் உருவாக்குனாங்க, வணிகம் செய்யறதுக்கு வழியெல்லாம் உருவாக்குனாங்க. அப்போ சந்தேரி பகுதியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சில்க்குக்கு வந்து பூனால மார்க்கெட் இருந்துச்சு, அது வந்து மராட்டாவோட கேபிட்டல், சந்தேரி வந்து மத்திய பிரதேஷில் இருக்கு. ஸோ அங்கேருந்து பூனாலையும் அவங்களுக்கு மார்க்கெட் இருந்துச்சு, ஸோ வணிகம் அங்கேருந்து இங்கே போகும். அதே மாதிரி புர்ஹான்பூர் பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஆக்ராக்கும் சூரத்துக்கும், சூரத் வந்து குஜராத்தில் இருக்கு, ஆக்ரா வந்து யூபியில் இருக்கு, அந்த ரெண்டு நகரத்துக்கு நடுவில் ஒரு ட்ரேட் ரூட்டாக இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ புர்ஹான்பூரோட ட்ரேட் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, இப்போ பூனா நாக்பூர் அதையும் இன்க்ளூட் ஆச்சு. ஸோ பூனா நாக்பூர் இங்கே சவுத்தில் இருக்கு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆக்ராக்கு பக்கத்தில் லக்னோ, அலகாபாத். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு ட்ரேடு. அப்புறம் இந்த மராட்டிய பேஷ்வாஸில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுவார் பார்த்தீங்கன்னா பாஜிராவ் 1. இவரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் பல்லால். ஸோ இவர் வந்து பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் அவரோட பையன். இவர் ஒரு சிறந்த மராட்டா தளபதியாக இருந்தார். இவருக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா மராட்டாஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க நல்லா, அதாவது விந்தியாஸ்க்கு அப்பால்பட்டு மேலெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இவங்களோட கேம்பெயின் பார்த்தீங்கன்னா மால்வாக்குள்ள, புண்டேல்கந்த், குஜராத், அப்புறம் போர்ச்சுகீஸ் அகேன்ஸ்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாட்ஸ். ஸோ இவங்க வந்து ராஜபுத்திரர்கள், அந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் ஜாட்ஸ் மோஸ்டாக. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து சௌரமான் அப்படின்ற ஒரு ஜாட், அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெல்லியோட மேற்கு பகுதி வெஸ்ட் அந்த பார்ட்லலாம் அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்திருந்தாங்க, அதாவது ஹரியானா ஏரியா வரும். அப்புறம் 1680s டெல்லியிலேருந்து ஆக்ராவில் இருக்கிற பகுதியெல்லாம் வந்து அவங்க தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. மோஸ்ட்டாக இந்த ஜாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய குடிமக்களாக இருப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் அந்த 1700s 1800s பார்த்தீங்கன்னா பானிபட், பல்ல கர், இதெல்லாம் ஹரியானால இருக்கு, அதெல்லாம் இவங்களோட முக்கியமான ட்ரேடிங் சென்டரா இருந்துச்சு, அதை இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மகாராஜா சூரஜ் மால்க்கு கீழே அவர் வந்து பரத்பூரோட மன்னரா இருந்தாரு, பரத்பூர் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ அவர் வந்து பரத்பூர்ல ஒரு ஸ்ட்ராங்கான நாடை உருவாக்கி வச்சிருந்தாரு. எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1739 நாதர்ஷா ஈரான்ல இருந்து வந்து டெல்லிய சூறையாடினப்போ டெல்லியில இருக்கிற நிறைய பிரபலமானவங்க முக்கியமானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பரத்பூர்ல போய் அடைக்கலம் புகுந்தாங்க, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான
பகுதியா ஒரு நாடா சூரஜ்மால் பரத்பூரை வச்சிருந்தாரு. மகாராஜா சூரஜ்மாலோட மகன் ராஜா ஜவஹர் சிங், புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜவஹீர் ஷான் போட்டிருக்கு, ஆக்சுவலி அவரோட பேர் வந்து ஜவஹர் சிங். அவரு பாத்தீங்கன்னா அவருக்குன்னே ஒரு 30,000 வீரர்கள் கொண்ட படையை வச்சிருந்தாரு. இது இல்லாம மராட்டியர்கள் ஒரு 20,000 பேரும் சீக்கியர்கள் ஒரு 15,000 வீரர்களையும் ஹையர் பண்ணி, அதாவது தனியா சம்பளம் கொடுத்து முகலாயர்களுக்கு எதிராக சண்டை போறதுக்காக வச்சிருந்தாரு. சோ இவங்களோட நாட்டுல, அதாவது பரத்பூர்ல பாத்தீங்கன்னா பரத்பூர் ஃபோர்ட் இருக்கு, அதை வந்து லோஹாகர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ட்ரெடிஷனல் ஜாட் ஸ்டைல்ல கட்டிருப்பாங்க. இது இல்லாம இவங்க ஜாட் கட்டின இன்னொரு கோட்டை பாத்தீங்கன்னா தீக் என்ற இடத்துல இருக்கும். அது இந்த பரத்பூர்ல இருந்து ஒரு 32 கிலோமீட்டர்ஸ். அந்த தீக் அது வந்து ஒரு கார்டன் பேலஸ் கட்டிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டைல் இருக்கும், ஒன்னு இவங்க ராஜஸ்தானி ராஜ்புட் ஸ்டைலும் இருக்கும், அப்புறம் முகல் ஸ்டைலும் இருக்கும். அங்க வந்து நம்ம சார்பாக் கார்டன்ஸும் வச்சிருப்பாங்க. சார்பாக் இல்ல சார்பாக் கார்டன்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அது ஒரு முகல் கார்டன் ஸ்டைலு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆம்பர் அண்ட் ஆக்ரா இந்த ரெண்டு ஸ்டைல் சேர்ந்து இருக்கும், அதுக்காக பேர் போனது. ஸோ ஜாட்ஸோட பவர்ஃபுல் மன்னர் பார்த்தீங்கன்னா மகாராஜா சூரஜ்மால், இதை பற்றி நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அவரோட அந்த பரத்பூர் அதை அவர் எப்போ ப்ராப்பராக கன்சல்டேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1756-1763 இந்த சமயத்தில். ஸோ அவர் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் எந்தெந்த பகுதியெல்லாம் வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கிழக்கு ராஜஸ்தான் பகுதி, அப்புறம் அதாவது ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், சதர்ன் ஹரியானா, ஹரியானாவோட சவுத் பார்ட், அப்புறம் உத்தரப்பிரதேஷோட வெஸ்டர்ன் மேற்கு பகுதி, இது இல்லாமல் டெல்லி. அவர் நிறைய கோட்டைகள் கட்டினார் அந்த சமயத்தில். இப்போ தான் தீக் பேலஸ்லாம் கேள்விப்பட்டோம். இது இல்லாமல் பரத் ஃபோர்ட் இல்லை லோஹாகர் ஃபோர்ட், அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முகலாயர்களோட அட்டாக்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணிச்சு, அப்புறம் நம்ம பார்த்த மாதிரி நாதர்ஷா வந்தப்பையும் இங்கே அடைக்கலாம் போகிருந்தாங்க டெல்லியில் இருக்கிறவங்கலாம். இது இல்லாமல் சீஜ் ஆஃப் பரத்பூர்னு ஒன்று இருக்கு, அது 1805 வந்து தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படியாவது இந்த ராஜ்புட்ஸை காலி பண்ணோன்னு சொல்லி, ஜாட்ஸை காலி பண்ணோன்னு சொல்லி 1805 அட்டாக் பண்ணாங்க இந்த பரத்பூர் நாடை. ஒன்றுமே பண்ண முடியல அந்த ஃபோர்ட்டை, அது அப்படியே ஃபுல்லாக வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சு. அந்த 1805 வந்து கண்டினியூஸாக வந்து லார்ட் லேக்ன்ற ஒரு பிரிட்டிஷ்கார நோபல் அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு, ஆனால் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த லோஹாகர் கோட்டை, இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்ல இதில் அடிஷ்னலாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1789 1794 வரைக்கும் நடந்துச்சு. அதே காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடந்துச்சு 1776-1781 வரைக்கும். இந்த ரெண்டு ரெவல்யூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் வந்து சில மாற்றங்கள் வந்துச்சு. ஏன்னா அந்த சமயத்துலலாம் வந்து அங்கெல்லாம் மேற்தட்டு மக்கள் அரிஸ்டோக்ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்கெல்லாம் சின்ன ஒரு நார்மல் ஸ்டேஜ்லேருந்து தான் வந்திருப்பாங்க, ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த ஏழ்மையிலேருந்தோ இல்லை ஏதோ ஒரு படையில் இருக்கிற பொசிஷன்லேருந்து அவங்க வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொசைட்டியில் பெரிய ஆளாக இருப்பாங்க, அவங்களோட பையன் அடுத்த பெரிய ஆள். ஸோ அந்த மாதிரி பை பர்த் நெக்ஸ்ட் இருப்பாங்க சொசைட்டியில். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ், விவசாயிகள், பெசன்ஸ், அப்புறம் ஆர்டிசன்ஸ், கலைஞர்கள், இவங்க எல்லாருமே இந்த கிளர்ஜி இல்லை நோபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது மேற்தட்டு மக்கள், அவங்களுக்கு எதிராக அவங்களுக்குன்னு சில ரைட்ஸ் மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு அந்த சமயத்தில். அடிப்படையில் சில சலுகைகள் கொடுக்க கூடாது, மரியாதைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒருவரோட சமுதாய நிலை வந்து சோசியல் பொசிஷன் வந்து அவங்களோட திறமையில தான் இருக்கணும், அதாவது மெரிட்ல தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ நிறைய அறிஞர்கள் பிலாசபர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதே மாதிரி சட்டம் வந்து சமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தோட அதிகாரம் வந்து மக்கள் கிட்ட இருந்து வரணும், அதனால நம்ம வந்து பை தி பீப்பிள், ஆஃப் தி பீப்பிள், ஃபார் தி பீப்பிள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மக்களுக்கு வந்து அரசாங்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, பங்கேற்கிறதுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாட்டோட ஜனங்கள் அப்படின்றதுலேருந்து குடிமகன்கள்னு ஆச்சு. அது குடிமகன்கள்னு சொல்றது ஒரு குடிமக்கள்னு சொல்லலாம், ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக. ஸோ குடிமக்கள் சிட்டிசன், சப்ஜெக்ட்ஸ்லேருந்து சிட்டிசன்ஸ் அப்படின்ற நிலைக்கு வந்துச்சு. அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி யாருக்குமே பிறப்பின் அடிப்படையில் ப்ரிவிலேஜ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னரோட பையன், இன்னரோட பொண்ணு அப்படின்னு அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கிறது, இல்லை இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதுக்காக ப்ரிவிலேஜ் கொடுக்கறது, அதெல்லாம் சரியா தவறா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி யாருக்காவது மெரிட் இருக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு திறமை இருக்குது, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, அவங்களுக்கு மெரிட் இருக்குன்னா அவங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்தையும் கொடுக்கணும், அதிகாரமும் கொடுக்கணும். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸையும் ஒப்பீனியனையும் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and supporting my channel.